Hi everyone, welcome to my channel Learn with Vino. இன்னைக்கு நாம கோதுமை தோசை அதுவும் மொறு மொறுன்னு எப்படி நம்ம செய்யணுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசை நல்ல ரவா தோசை ஸ்டைலில் சூப்பராக டேஸ்டாகவும் இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு நான் இப்போது அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் அரைச்சிக்கிட்ட மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அரிசி மாவு. கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர். இந்த தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எல்லாமே நம்ம கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்காக நான் இப்போ விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், கரண்டி யூஸ் பண்ணாலும் ஓகே. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது நல்லா ரவா தோசை ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். உடனே நம்ம சுடுறதுனாலும் இந்த தோசையை நம்ம சுடலாம். ஆனால் ஒரு கால் மணி நேரமாவது இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், ஏன்னா அப்போ தான் இந்த ரவை எல்லாம் ஊறி வரும். அதனால் இப்போ நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இது இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். இது இப்போ ஊறிடுச்சு. இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு எனக்கு கம்மியாக தெரிஞ்சுது அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வெட்டின வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றும் போது நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நமக்கு. இது கூடயே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் கொஞ்சமே கருவேப்பிலையும், இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இது நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாதிரி நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா போதும். இதை வச்சு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை நீங்கள் ஊற்றிக்கலாம். இதே நம்ம ரவா தோசை ஸ்டைலில் ஊற்றணும் அப்படின்னா மாவு நல்லாவே தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்ற முடியும். இப்போது இந்த அளவு தண்ணி வந்து நம்ம நார்மலாக ஊற்றுறோம் இல்லையா தோசை, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். கோதுமை தோசையே பிடிக்காதுன்றவங்க கூட இந்த தோசையை இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் அதை டம்ளரில் ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கிற டைமில் இந்த தோசையை நம்ம ஊற்றணும். இந்த மாதிரி தான் பண்ணணும், நம்ம சுற்றி தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நான் இப்போது நான்ஸ்டிக் டவாவில் ஊற்றிருக்கிறேன். இதே இது நான் இப்போ கல்லுலேயும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கல் எப்படி சூடாக இருக்கணும், முதையும் நீங்கள் எண்ணெய் ஊற்றி தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம சுற்றி ஊற்றணும். வெளிப்பக்கத்தில் இருந்து உள் பக்கத்துக்கு போங்க. ஏதாவது பெரிய கேப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஃபில் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருந்தால் தான் இந்த தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும். இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இதை திருப்பி போடணுன்றது அவசியம் கிடையாது, மூடி போட்டோன்னா அப்படியே வெந்திருக்கும், மொறு மொறுனே இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம். ரவா தோசை ஸ்டைலில் கிறிஸ்பியான இந்த கோதுமை தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் பாய், ஹாப்பி லேர்னிங்.